நம்மளுடைய சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளி சார்ந்த ஆய்வுகளை பண்ணி இதுவரைக்கும் 5000 கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸோ பிளானட்டுகளில் சில வாயு கிரகங்களும் இருக்கு, பூமியை மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய சில கிரகங்களும் இருக்கத்தான் செய்யுது. எல்லாத்துக்கும் மேல பூமியை விட 2-3 மடங்கு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கிரகங்களை சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஸ்டாரை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள், அதாவது ஒரு சூரியனை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள்ல அந்த ஹேபிடபிள் சோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துல தான் தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா அது தண்ணீர் வடிவத்திலே இருக்கும். அப்படி ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய கிரகங்களை இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பூமி கூட ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான். ஆனா மத்த ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ்களை விட நம்ம பூமி ரொம்பவே பெஸ்டான ஒன்னு. காரணம், இங்க தான் தண்ணீர் தண்ணீர் வடிவத்தில் இருந்தது மட்டும் இல்லாம பிளஸ் உயிர்களும் இருக்கு. ஆனா இப்ப சயின்டிஸ்டுங்க புது டேம முன்வைக்கிறாங்க, அதுதான் சூப்பர் ஹேபிடபிள் பிளானட். நம்ம வாழ்ற பூமியை விட சிறந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம பூமியை விட சிறந்த கிரகங்கள்னா அது எப்படிப்பட்ட கிரகமா இருக்கும், அதோட தன்மைகள் என்ன, பூமியை விட சிறந்த கிரகம் சொல்றாங்கன்னா அப்படி அந்த கிரகத்துல என்ன இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்ட செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்கும் வந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆன் தி நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல் விஷயம், நம்ம பூமியில உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்ததா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம பூமியில முதல்ல நீர் நீர் வடிவத்துல இருக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது பெருசா நம்ம பூமியை பாதிக்காம ஒரு கரெக்டான டெம்பரேச்சர்ல நம்ம பூமியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த டெம்பரேச்சர் அப்பப்போ மனிதர்கள் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்னால ஏறி இறங்குது. பட் ஆனா மேச்சர் படி பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சீரா தான் இருக்குது. நம்மளுடைய பூமிக்குன்னு ஒரே ஒரு அழகான நிலவும் இருக்குது. இந்த நிலவு தான் பூமியில இருக்கக்கூடிய கடல்களுடைய அந்த வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, பிளஸ் பூமியோட வேகத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும் நிலவு ஒரு காரணமா இருக்கு. சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் பூமியை பெருசா தாக்க முடியாத அளவுக்கு பூமியில இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது பூமியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களுமே கரெக்டா இருக்கிறதுனாலதான் இந்த பூமியில உயிர்கள் அப்படிங்கிறது உருவாகி பருகி பெருகி வளர்ந்து இன்னைக்கு மனிதர்களாகிய நம்மளும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி இந்த உயிர்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப எடுத்திருக்கும், பல கோடி வருஷங்களாக இருக்கும். அப்படி பார்த்தா பூமியோட வயசு அப்படிங்கிறது 400 கோடி வருஷங்களாகுது பூமி உருவாகி. இப்படி இந்த பூமியில உயிர்கள் உருவாகிறதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் உயிர்கள் இருக்கிறது காரணமா இருக்கிறது அந்த பூமியில உயிர்கள் உருவாகிறதுக்கான அந்த டைம் அப்படிங்கறதும், ஹேபிடபிள் சோன்ல இருக்கிறது, நீர் நீர் வடிவத்தில் இந்த பூமியில இருக்கிறது, ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் இருந்தாலும் இந்த விஞ்ஞானிகள் புதுசா ஒரு டைம் முன்வைக்கிறாங்களே சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் அப்படின்னு. அப்ப அது பூமியை விட சிறந்த கிரகங்கள் அப்படிங்கறது அர்த்தம். அப்படி அந்த கிரகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாரை பத்தி, அதாவது சூரியனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பொதுவா ஒரு ஸ்டார், அதாவது சூரியனை சில வகைகளா பிரிப்பாங்க விஞ்ஞானிகள். அந்த நட்சத்திரத்தோட அந்த ஸ்டாரோட சைஸ், அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சம், வெப்பம், இது மூணுத்தையும் பேஸா வச்சு அதை சில வகைகளா பிரிப்பாங்க. MKGFA PO அப்படின்னு ஸ்டார்ஸை வகைப்படுத்திருக்காங்க விஞ்ஞானிகள். இந்த வகை நட்சத்திரங்கள்ல ABO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று வகையான நட்சத்திரங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், ஒரு ஜெயின் ஸ்டார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த நட்சத்திரங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள்ல ஏதாச்சும் ஒரு கிரகம் ஹேபிடபிள் சோன்லயும் இருந்து அதுல நீர் நீர் வடிவத்துல இருந்தாலும் கூட அங்க உயிர்கள் உருவாகாது அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற, பெரிய நட்சத்திரமா இருக்கு, அப்ப கண்டிப்பா அந்த நட்சத்திரத்துடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப தான் இருக்கும், அப்ப உயிர்கள் உருவாகணும்ல, ஏன் உயிர்கள் உருவாகிறதுக்கு அது பெருசா சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரங்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துல இருந்து 1 பில்லியன் வருஷங்கள் மட்டும்தான் இந்த நட்சத்திரத்துடைய ஆயுள் காலம் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்படி இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள்ல உயிர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த நட்சத்திரம் அழிஞ்சு போயிடும். இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரங்களை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள்ல உயிர்கள் உருவாக ஆரம்பிக்கும் போதே இந்த நட்சத்திரம் மொத்தமா அழிஞ்சு பேரும். அப்ப இந்த நட்சத்திரம் எந்த அளவுக்கு உயிர்கள் உருவாகிறதுக்கு சப்போர்ட் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாருங்க. அதனாலதான் இந்த வகை நட்சத்திரங்கள் எல்லாமே உயிர்கள் உருவாகிறதுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு பிரம்மாண்டமான நட்சத்திரமா இருக்கிறதுனால அல்ட்ரா வைட் ரேடியேஷனும் இந்த வகை நட்சத்திரங்கள்ல இருந்து அதிகமாகவே வெளிப்படும். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நட்சத்திரம் ரொம்ப பெருசா இருக்குன்னா கண்டிப்பா அந்த நட்சத்திரம் உயிர்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும், பிளஸ் அதோட ஆயுள் காலம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைச்சிடாதீங்க.
ஒரு நட்சத்திரம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதோட ஆயுள் காலமும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அது உயிர்கள் உருவாகிறதுக்கு சப்போர்ட்டும் பண்ணாது. அண்ட் இதுக்கப்புறமா எஃப் வகையில் இருக்கக்கூடிய சூரியன்கள், அந்த வகையான ஸ்டாருக்குள்ளே சில ரெட் ஜெயின் ஸ்டார்ஸும் இருக்கிறத காரணத்தினால இந்த வகை சூரியன்கள் எல்லாமே அதிகப்படியான ரேடியேஷன் மற்றும் வெப்பங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த வகை ஸ்டாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த ரேடியேஷன்னாலையும் அந்த வெப்பத்தினாலையும் உயிர்கள் உருவாகிறதுக்கும் உயிர்கள் வந்து வாழ்றதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையான ஸ்டார்களுக்கு கூட உயிர்கள் உருவாகிறதுக்கும் உயிர்கள் சேஃபாக வாழ்றதுக்கும் இந்த ஸ்டார் சப்போர்ட் பண்ணாது. இதை தொடர்ந்து எம் வகையான நட்சத்திரம் ஸ்டார்ஸை வந்து ரெட் வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் வால் ஸ்டார்ஸ் எல்லாமே அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும். சொல்லப்போனால் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட 20 மடங்கு சின்ன ஒரு நட்சத்திரமாக தான் இந்த எம் வகையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்க காரணத்தினால இதுலேருந்து வரக்கூடிய வெப்பமும் வெளிச்சமும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ என்னப்பா வெப்பம் தான் கம்மியாக வெளியாகுது இந்த வகை நட்சத்திரங்களில், கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் உயிர்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த ரெட் வால் நட்சத்திரங்கள்லேருந்து வெப்பமும் வெளிச்சமும் கம்மியாக வெளியேனாலும் ரேடியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வெளியாகும். இந்த காரணத்தினால இந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் சில டிஎன்ஏ மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அது உயிர்களை உருவாக்குறதுக்கும் உயிர்கள் சேஃபாக வாழ்கிறதுக்கும் சில பாதிப்புகளை ஏற்பட்டதற்கு காரணத்தினால இது பெருசாக உயிர்களை வாழ வைக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கும் சப்போர்ட் பண்ணாத ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வகை சூரியன்களை. கடைசியா இருக்கிறது கேஎன்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு வகை ஸ்டார்ஸ் தான் இருக்குது. இந்த வகை ஸ்டார்களை வந்து கோல்டன் லாக் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு சூரியனுக்கு பக்கத்துல அந்த ஹேபிடபிள் ஜோன்ல இருக்கக்கூடிய கிரகங்களை கோல்டன் லாக் ஜோன்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த ஸ்டார்களை கோல்டன் லாக் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. இந்த வகையான ஸ்டார்கள் இருந்து அதிகப்படியான ரேடியேஷனும் வெப்பமும் வெளிச்சமும் வந்து பெருசாலாம் வந்து இருக்காது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ஒரு சீராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வகை ஸ்டார்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் உயிர்கள் வாழ்றதுக்கும் அது வந்து பருகி பெருகி வாழ்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லப்படுது. ப்ளஸ் இந்த ஸ்டார்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 பில்லியன்லேருந்து 100 பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே ஒரு உயிர் வந்து சரியான சீரான தப்பு வெப்ப நிலையிலையும் ப்ளஸ் வந்து டிஎன்ஏல பெருசாக மாற்றம் ஏற்படுத்தாத காரணத்தினால இதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சினால பெருசாக மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிறதுனால ஒரு உயிர் உருவாகிறதுக்கு நல்ல ஒரு டைமும் கிடைக்கும். ப்ளஸ் உயிர்கள் உருவாகிறதுக்கான ஆற்றல் எல்லாமே இந்த வகை சூரியன்கள்லேருந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த வகை ஸ்டார்களில் ஒன்று தான் நம்மளுடைய சூரியனும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் உயிர்கள் இங்கே வந்து பருகி பெருகி வாழ்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. அதில் நம்மளுடைய சூரியனுடைய மொத்த ஆயுள் காலம் அப்படிங்கிறது 10 பில்லியன் வருடங்கள், அதில் 4 பில்லியன் வருடங்கள் முடிஞ்சிருச்சு, பாதி கிணத்தை தாண்டிருச்சு. இதுதான் பாதி கிணத்தை தாண்டினாலும் கூட இன்னும் 6 பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் நம்மளுடைய சூரியன் அப்படியே இருக்கும். ஸோ சூரியனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்டுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை நாங்கள் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும், இதில் ஏதாச்சும் ஒன்று இல்லைனா நாங்கள் அதை கண்டிப்பாக வந்து நாங்கள் சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்டாக அதை வந்து நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், அதை அப்படி சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதல் விஷயம் கே அல்லது ஜி இந்த ரெண்டு வகையான ஸ்டார்களில் ஏதாச்சும் ஒரு ஸ்டார் தான் கண்டிப்பாக அந்த வகையான பிளானட்ஸுகளுக்கு நட்சத்திரம் சூரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் பாயிண்டை அதை தான் வைக்கிறாங்க அவங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டார்கள் இருந்தால் தான் அங்கே உயிர்கள் அப்படிங்கிறது பருகி பெருகி வளர முடியும். அண்ட் அந்த ஸ்டாரோடைய ஆயுள் காலமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் ரேடியேஷன் அண்ட் டெம்பரேச்சர் இதெல்லாம் சீராக இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் இந்த வகையான ஸ்டார்களில் ஏதாச்சும் ஒன்று தான் அதுக்கு சூரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதை தாண்டி ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய பூமிக்கு ஒரே ஒரு நிலவு இருக்கிற மாதிரி அந்த பிளானட்டுக்கும் ஒரு நிலவாச்சு கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒன்றாச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவு நம்ம பூமியை வந்து ஒரு சீரான சுற்றுப்பாதையில் சுத்த வைக்கிறதுக்கும் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய நிலவு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரியான பிளானட்டுகள்லையும் ஒரு நிலவாச்சு மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி அடுத்ததாக சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய பூமியை விட 1.5 மடங்கு மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும், 2 மடங்குலாம் பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 மடங்கு பெரிய ஒரு பிளானட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கேஸ் பிளானட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1.5% வந்து பெருசாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்க சூரியன் மூலமாக வரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது சீராக வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பூமியை விட 1.5% வந்து பெருசாக இருக்கணும், 2 மடங்காக இருக்கக்கூடாது, 1.5% இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி அடுத்ததாக சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த பிளானட் கண்டிப்பாக ஹேபிடபிள் ஜோனில் இருக்கணும், ப்ளஸ் அங்கே தண்ணீர் வடிவத்தில் இருக்கணும், மழைப்பொழிவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டே வைக்கிறாங்க. தண்ணீர் வடிவத்தில் இருக்கும் பட்சத்தில் அங்கே கடல்கள் இருக்கணும், நிலப்பகுதியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 50-50% நிலப்பரப்பும் 50% கடல்களால் சொல்லப்பட்ட
ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், நிறைய நிலப்பரப்புகளும் தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் அங்கே உயிர்கள் வந்து பரிணமித்து பெருகி வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற காரணம் தான். இதை தாண்டி அந்த கிரகத்தில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நம்ம பூமியை விட கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனும் நம்ம பூமி மாதிரியான வெதர் கண்டிஷன் அங்கே ஓரளவுக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த கிரகத்தோடைய நிறை அப்படிங்கிறது நம்ம பூமியை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, பூமியை விட கொஞ்சம் வேணால் அதிகமாக இருக்கலாம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் ஒரு பொருளுடைய வெயிட் வந்து 1 கிலோ இருக்குது அப்படின்னா, அந்த பிளானட்டில் கொஞ்சம் அதிகமாக 1.5% வந்து வெயிட் வந்து அதிகமாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, 1.5 கிலோ இருக்கிற மாதிரி ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், நிறை கொண்ட ஒரு கிரகமாக இருந்த மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த பிளானட்டில் வந்து வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், தண்ணீர் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி டெக்டானிக் பிளேட்ஸ் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி அந்த பிளானட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், அந்த மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நிலப்பகுதிகளில் உயிர்கள் உருவாகி அது பருகி பெருகி சுற்றி தெரிஞ்சு வாழ்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பிளானட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்டாக நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்கும் போது இதெல்லாம் கனவுல கூட நினைச்சா கூட நடக்காது, இப்படி ஒரு பிளானட்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, இதே மாதிரியான பிளானட்ஸுகளை 20 அண்ணா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், சயின்டிஸ்ட்கள் இதுவரைக்கும் 20 வகையான சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுகளில் மேக்ஸிமம் ஒத்துப்போன நிறைய பிளானட்ஸுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் டாப் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு பிளானட் சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் தான் ரீசெண்டாக 2020 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளானட் தான் KY5715.01 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிளானட் தான் சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நார்மலான ஒரு பேர் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை, நம்பர்ஸ்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட்களுடைய அந்த பாயிண்ட்ஸ்களே முதல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பிளானட்டோடைய ஸ்டார் அப்படிங்கிறது கே அல்லது ஜி இந்த வகையான நட்சத்திரத்தை சேர்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு பிளானட்டோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது கே டைப் ஆஃப் உடைய நட்சத்திரமா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஆரஞ்சு வாப் நட்சத்திரத்தோட சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த ஒரு பிளானட். ஸோ இந்த பிளானட் அந்த நட்சத்திரத்தை சுத்தி வர்றது மட்டும் இல்லாம அந்த நட்சத்திரத்தோடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7 பில்லியன் இயர்ஸ் வந்து அந்த நட்சத்திரத்தோடைய ஆயுள் காலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 7000 கோடி வருஷங்கள் ஆனாலும் அந்த நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆரஞ்சு வாப் நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடியதுதான் இந்த KY5715.01 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் ஜோன்ல இந்த ஒரு கிரகம் வந்து சுத்தி வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கிரகம் நம்ம பூமியை விட கிட்டத்தட்ட 150 கோடி வருஷங்கள் பழமையான ஒரு கிரகம் சொல்றாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 5.5 பில்லியன் இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆரஞ்சு வாப் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன நட்சத்திரம் தான், ஒரு குட்டி ஸ்டார் தான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா நம்மளுடைய சூரியனை விட 20 மடங்கு ஒரு குட்டியான ஒரு நட்சத்திரம் தான் அந்த ஆரஞ்சு வாப் நட்சத்திரம் அப்படிங்கிறது. அதோட சூரியனுடைய சைஸ் சின்னதா இருக்கிற காரணத்தினால அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது இந்த பிளானட்டுக்கு ரொம்ப கம்மியா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே இந்த பிளானட்டோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 10-12 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய பூமியை விட 6 டிகிரி செல்சியஸ் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியரை பத்தி கிடைச்ச தகவல் ஆய்வு பண்ணது மூலமா கிடைச்சதை வச்சு பார்க்கும் போது இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க அதிகமான ஆக்சிஜன் இந்த பிளானட்டோடைய வளிமண்டலத்துல இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன் காரணமா நம்ம பூமிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஓசன் லேயர் கூட மேபி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆராய்ச்சியாளர்களால. இந்த பிளானட் எந்த ஒரு நிலவும் சுத்தி வர்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. பட் ஆனா நிலவு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்களோட மத்த எல்லா பாயிண்டும் மேக்ஸிமம் இந்த பிளானட்டோட ஒத்து போகிறதுனால சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் அப்படிங்கிற பட்டியல இந்த பிளானட் முதல் இடத்துல இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. ஒருவேளை இந்த கிரகத்துல உயிர்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம பூமியில இருக்கக்கூடிய உயிர்களை விட கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், பூமியை விட 150 கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு கிரகமா இருக்கிறதுனாலதான். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க உயிர்கள் இருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்ல இருந்து சீக்கிரமாவே நான் சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்டா மாறிடும். காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட பூமி கூட ஒரு ஹேபிடபிள் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேபிடபிள் பிளானட் தான். ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமியை அழிச்சிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் பண்ணி. அப்படி இருக்கையில அங்கேயே உயிர்கள் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட அட்வான்ஸா இருக்கும் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த பிளானட்டையும் அந்த உயிர்கள் மேபி நம்மள மாதிரி அந்த பிளானட்டை அழிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணி அதை நான் சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்டா மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்மளும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். சரிப்பா, இவ்வளவு விஷயங்கள் சொல்ற ஓகே, இது ஒரு சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்னு விஞ்ஞானிகளே
சொல்கிறாங்க, பூமியோட சிறந்த ஒரு பிளானட்னு சொல்லும் போது இந்த பிளானெட்டுக்கு உடனே ஒரு செயற்கைக்கோள் ஒரு சேட்டலைட் அனுப்பி என்ன இருக்குது ஏது இருக்குன்னு போய் பார்த்துற வேண்டியதானே இருந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரியான தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டீஸ் கட் அசப் பண்ணிச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர், பை பாய்.